अहजानन पद्मार्कं गजाननं महर्निशं अनेकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुक्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு சுபமான காலை வணக்கம். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்றைய பதிவு இட முடியவில்லை, அதற்காக பொறுத்து கொள்ளுங்கள். நாம் இக்காணொலியில் காணவிருப்பது ததீச்சி மகரிஷியை பற்றியே ஆகும். ததீச்சி மகரிஷி வேத கால மகரிஷிகளுள் ஒருவராவார். இவரது பெற்றோர் அதர்வண வேதத்தை இயற்றிய அதர்பண மகரிஷி மற்றும் சித்தி தேவி என்பவர்களாவர். இவரது மனைவி சுவர்ச்சா ஆவார். பிப்லாத மகரிஷி இவர்களின் புதல்வரே ஆவார். ததீச்சி மகரிஷி மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் தம் மனைவியுடன் பல்லாண்டு காலம் நைமிச்சாரண்யத்தில் தவம் செய்து சிவனை பூஜித்து வந்தார். ஒரு முறை க்ஷுவத்து என்ற மன்னருடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களானார்கள். ஒரு முறை பிராமணன் உயர்ந்தவனா க்ஷத்ரியன் உயர்ந்தவனா என்ற வாதம் க்ஷுவத்து மன்னருக்கும் இவருக்கும் தோன்றி அந்த வாய்ச்சண்டை கை சண்டையாக மாறிவிட்டது. ஆகவே இவ்வேறுபாடு காரணமாக இவர் போர் புரியும் சூழலும் ஏற்பட்டுவிட்டது. போரில் இவர் க்ஷுவத்து மன்னனின் பின்னந்தலையை தாக்க அவர் மூர்ச்சித்து விழுந்தார். பின்னர் மயக்கம் தெளிந்து எழுந்து முன்பை விட உக்கிரத்துடன் போரிட்டார். ததீச்சியின் உடலை க்ஷுவத்து மன்னர் பிளந்து விட்டார். ஆகவே ததீச்சி முனிவர் சுக்ராச்சாரியாரின் உதவியை நாடினார். அவர் இவரது காயங்களை தனது யோக சக்தியினால் குணப்படுத்தினார். பின்னர் இவருக்கு மிருத்யுஞ்ச மந்திரமும் உபதேசித்தார். இவ்வாறு சுக்ராச்சாரியார் அருளால் பிளந்த உடல் வஜ்ர உடலாக மாறியது. இருப்பினும் தான் செய்த தவறுக்காக மிகவும் வருந்தினார் மகரிஷி. அதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். இவரது தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் இவருக்கு காட்சி தந்து மூன்று வரங்களையும் இவருக்கு அருள்கிறார். முதல் வரம், இவரது எலும்புகள் வஜ்ரத்தை அதாவது மின்னல் போல் உறுதியுடையதாகும். இரண்டாவது, இவரை எவரும் கொல்ல முடியாது. மூன்றாவதாக, இவரை எவரும் துன்புறுத்தவும் முடியாது. இவ்வாறாக மூன்று வரம் பெற்று சிறந்து விளங்கினார் ததீச்சி முனிவர். ஒரு சமயம் பார்க்கடலை கடைய முற்பட்ட பொழுது தேவேந்திரர்களுக்கு ஆயுதங்களை பாதுகாக்க ஒரு சிறந்த மனிதர் நினைவுக்கு வந்தார். அவரே நம் ததீச்சி முனிவராவார். பார்க்கடலை கடைந்தபோது தங்களது ஆயுதங்களை வைக்க பாதுகாப்பான இடம் தேடி அலைந்த தேவர்களுக்கு ததீச்சி முனிவர்தான் நினைவுக்கு வந்தார். பார்க்கடலை கடைந்து அமுதத்தை உண்டுவிட்டால் அதற்கு பிறகு சாகாவரம் பெற்றுவிடுவோம், எனினும் ஆயுதங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்று அவரிடம் கொடுத்து விட்டனர். ததீச்சி முனிவரும் அதன்படி அவற்றை பாதுகாத்து வந்தார். இருப்பினும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தாததால் அவ்வாயுதங்கள் சக்தி இழந்துவிடும் என்று தனக்கும் அதை பாதுகாப்பது பெரும்பாடாக இருக்கிறது என்று கருதிய ததீச்சி முனிவர் தனது யோக சக்தியினால் அனைத்து ஆயுதங்களையும் திரவ வடிவமாக்கி பருகிவிட்டார். அவை அவரது முதுகெலும்பில் சென்று ஐக்கியமாகிவிட்டன. இந்நிலையில் விருத்தாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவை குறித்து பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்தான். அவனது தவத்திற்கு மெச்சிய பிரம்மா அவன் முன் தோன்றினார். அப்பொழுது பிரம்மாவிடம், தான் உலோகத்தாலான எந்த ஒரு ஆயுதத்தாலும் அல்லது பஞ்சபூதங்களாலும் உலகில் தோன்றிய எந்த உயிரினத்தாலும் சாகக்கூடாது என்ற வரம் கோரினான். பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்து மறைந்தார். பிரம்மாவின் இந்த வரத்தால் மிகவும் கர்வம் கொண்டான் விருத்தராசுரன். அனைவரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். யாராலும் அவனை கொல்ல முடியாது என்கின்ற இருமாப்பில் அனைவரையும் கொடுமைப்படுத்தி ரிஷிகளையும் தேவர்களையும் கூட அவனை வெல்ல முடியாமல் மிகவும் திகைத்து எந்த ஆயுதம் கொண்டு வந்து அவனை தாக்கினாலும் மரணம் கிடையாது என்ற சாகாத வரம் பெற்ற காரணத்தால் அவனை வீழ்த்த இயலாமல் தவித்தனர். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர்.
உலக உயிர்களின் துன்பம் கண்டு சிவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய எண்ணினார். தேவேந்திரா, ததிச்சி முனிவர் மனமுவந்து தனது முதுகெலும்பை கொடுத்தால் அதையே ஆயுதமாக்கி அந்த அசுரனை நீ வென்றுவிடலாம் என்று அருளினார். பூலோகம் முழுவதும் தேடி நைமிச்சாரண்யம் அருகே ஒரு மலை மீது தவம் செய்யும் ததீச்சி மகரிஷியை கண்டார் தேவேந்திரர். நேரே அவர் முன் சென்று நின்று கை தொழுதார். வெகு நேரம் கழித்து கண் திறந்த மகரிஷி ததீச்சி இந்திரனை ஆச்சரியமாக பார்த்தார். தான் வந்த காரணத்தையும் சிவபெருமான் கூறியதையும் கேட்டபோது, ஓ, இதற்குத்தான் இப்படியெல்லாம் நடந்ததோ என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் மகரிஷி. காரணமின்றி காரியங்கள் நடப்பதில்லை அல்லவா? ததீச்சி முனிவர் முற்றும் துறந்தவர், இந்த உடல் மீது பற்றற்றவர். மேலும் உலக நன்மைக்காகவும் விருத்ராசுரன் அழிக்கப்படவும் தனது எலும்பு பயன்படுவதில் அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தாராளமாக எடுத்துக்கொள் தேவேந்திரா, இது நான் செய்த பெரும் பாக்கியம் என்கிறார் மிக புன்முறுவலுடன். ததீச்சி முனிவர் சம்மதித்துவிட்டாலும் இவரது முதுகெலும்பை சேதமின்றி எப்படி எடுத்துக்கொள்வது என்று தேவேந்திரருக்கு புரியவில்லை. அவரது தவிப்பை உணர்ந்த ததீச்சி மகரிஷி, தேவேந்திரா, பசுமாடு ஒன்றை அழைத்து வா. என் உடல் முழுதும் உப்பை தடவு. நான் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து விடுகிறேன். பசுவை கொண்டு என் உடல் மீது உள்ள உப்பினை நாவினால் அகற்றச் செய். சதை அப்படியே தனித்து வந்துவிடும். பின்னர் நீ தேவையான எலும்பை சேதமின்றி எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். அதன்படியே தேவேந்திரர் ஒரு பசுவை கொண்டு ததீச்சி முனிவரின் சருமத்தை ருசிக்கச் செய்து எவ்வித சேதமுமின்றி முதுகெலும்பை எடுத்து விடுகிறார். பின்னர் அதை ஆயுதம் செய்ய தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவிடம் கொடுக்கிறார். விஸ்வகர்மா அந்த எலும்பை செதுக்கி வஜ்ராயுதமாக செய்கிறார். அவர் அதற்காக அந்த எலும்பை செதுக்கும் பொழுது ஒரு சில துளிகள் பூமியில் சில இடங்களில் விழுகின்றன. அந்த துளிகளின் வீரியத்தால் அங்கு வைர சுரங்கங்கள் தோன்றுகின்றன. பூமியில் வைர சுரங்கங்கள் தோன்றிய வரலாறு இதுதான். வஜ்ராயுதத்தின் மற்ற துளிகள் பட்ட இடங்களில் நவரத்தினங்களில் மற்ற இரத்தினங்கள் தோன்றின. இவ்வாறு கிடைக்கப்பெற்ற வஜ்ராயுதத்தை வைத்து விருத்ராசுரனை இந்திரன் வென்றுவிடுகிறார். இவ்வாறாக ததீச்சி முனிவரின் தியாகத்தினால் அமரர் குலம் பெரும் ஆபத்தில் இருந்து தப்புகின்றது. பேர்பட்ட மகரிஷிகளின் மகனாகவே நமது சிவபெருமான் பிப்ளாட் அவதாரம் எடுக்கிறார். இந்த அவதார வழிபாடு வடநாட்டில் மட்டுமே வழக்கத்தில் உள்ளது. ததீச்சி முனிவரின் தியாகத்தின் பொழுது அவரது மனைவி சுவர்ச்சா கருவுற்றிருந்தார். சுவர்ச்சா தன் கணவரின் தியாகத்தை அறிந்து தானும் குழந்தை பிப்ளாடனை அரச மரத்தடியில் விட்டு உயிர் நீத்தார். குழந்தை பிப்ளாடனை ததீச்சி முனிவரின் தங்கையான தாதிமதி அவர்களே வளர்த்து வந்தார். அக்குழந்தைக்கு பிப்ளாட் என்று பெயரிட்டார். பிப்ளாட் பிறப்பதற்கு முன்பாகவே ததீச்சி வீட்டை விட்டு சென்று விட்டார். அதை பிப்ளாட் வளரும் பொழுது அறிந்து கொண்டார். சனி திசையின் காரணமாகவே தனது தந்தை வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை அறிந்து கொண்டார். இதனால் சனி பகவானை சபித்து விட்டார் பிப்ளாட். அந்த சாபத்தால் விண்ணில் இருந்து மண்ணில் விழுந்தார் சனி பகவான். பின்னர் 16 வயது ஆவதற்கு முன்பாக யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனையோடு சனியின் சாபத்தை போக்கினார் பிப்ளாடர். எனவே இவரை வழிபட்டால் சனியின் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இவ்வாறாக பிப்ளாடரை நாம் வழிபட்டு சனி தோஷத்தில் இருந்து நீங்குவோம். மற்றொரு சுவாரஸ்யமான தகவலையும் இக்காணொலியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்திய அரசின் உயர் விருதான பரம்வீர் சக்ராவின் மேல் ததீச்சி முனிவர் அவரது முதுகெலும்பின் படமே உள்ளதென்பது சிறப்பான செய்தியாகும். ததீச்சி புராணம் திருமலைநாதர் என்பவரால் 16 நூற்றாண்டின் முற்பகுதியில் தமிழில் எழுதப்பட்ட நூலாகும். இதுவே இன்றைய ஆன்மீக சிந்தனையின் திறவுகோளாகும். காத்திருங்கள் நாளைய பதிவிற்காக. வணக்கத்துடன் விடைபெறுவது உங்கள் உமா ஸ்ரீராம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.